हाय हेलो फ्रेंड्स इनिक नम्ब पाक लॉन्ग गाउन को एप्डी हैंड स्टिच पड़नों पोंगल पर्चेस ड्रेस सो इन ड्रेस को ना हैंड स्टिच पड़पर इन ड्रेसोड़ रेट वो 1500 इक शाल प्लस और पैंटो ड्रेस फुल्ला पारेंग இந்த டாப்க்கு பேக்லேயும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஒரு டாப்பை எடுத்தேன் இந்த டாப்புக்கும் ஒரு பேண்ட்டு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இந்த கவுனோட ரேட் 1100 இந்த கவுனுக்கு ஹேண்ட்ஸ் எப்படி தைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் கவுனுக்கு எப்படி ஹேண்ட் தைக்கிறது அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே சைடில் கைக்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே கை விட்டு இந்த ஸ்பாஞ்சை வெளியே எடுத்துட்ட பிறகு ஹேண்ட் தைச்சிடுங்க உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வேணும்னா ஸ்பாஞ்சோடு போட்டுக்கோங்க ஸ்பாஞ்ச் வேணானா இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போது கை தைக்கிறது எப்படி பார்க்கலாம் இதுக்குள்ளே ட்ரெஸ்ஸோட உள்ள கை பீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பீஸ் கை எடுத்துக்கிட்டேன் இது கீழே இருக்க பார்டரை வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் அதே மாதிரி அந்த கையையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 inch கீழே கட் பண்ணிக்கணும் பேக்குக்கு வந்து 1 inch மேலக்காக இருக்கணும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் பேக் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டோட ஸ்லிட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அன்ஈவனாக இல்லாததை எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் ட்ரெஸ்ஸை பேக் சைடில் திருப்பியிருக்கேன் இந்த சைடில் பிரிச்சிருக்கேன் இப்போது இது பேக்கு என்னோடய ட்ரெஸ்ஸோட பேக் இது வந்து ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட்டு ஸோ நம்ம இப்போ பேக் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பேக்குக்கு வந்து நம்ம 1 inch மேலக்காக கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 inch கீழக்காக கட் பண்ணியிருக்கோம்ல ஸோ இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு வச்சு அளவு பார்த்துக்கோங்க இப்போது இந்த ப்ளவுஸோ இந்த ஹேண்டோட சென்டர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் இது என்னோட இதுவோட இப்போது இது ட்ரெஸ்ஸோட பேக் சைடும் இது நம்ம ஹேண்டோட பேக் சைடு ஃப்ரண்ட் இப்படி வரும் இப்போது நம்ம இப்படி வச்சோன்னா ஃப்ரண்ட் முன்னாடி இப்படி போகும் ஸோ இதை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டோட இது எடுத்து இந்த இது மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன்
சென்டர்லேருந்து ஃபஸ்ட் லாஸ்ட் தைச்சிக்கோங்க. திருப்பி அந்த சென்டர்லேருந்து ஆப்போசிட் லாஸ்ட்டுக்கு தைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈக்குவல் ஈவனாக வரும். சென்டர்லேருந்து தைக்கிறேன். ஒரு இன்ச் இல்லை ஹாஃப் இன்ச் அது மேலே வச்சு தையுங்க. லாஸ்டில் ரிவீட் கொஞ்சம் அழிவு. பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப்லேருந்து இந்த ஹாஃப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹாஃப்லேருந்து இந்த ஹாஃப்க்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த ஹாஃப்லேருந்து வச்சு இந்த லாஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுங்க. அப்போது ஈக்குவலாக வரும் ரெண்டுமே. இந்த பாருங்கள் செகண்ட் ஹாஃப் தைக்கிறேன். அந்த இப்போ சென்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அதே சென்டரில் நீடலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஹாஃப்க்கு இந்த லாஸ்ட் ரிவீட் அடிச்சிடுங்க. ஹேண்ட் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த எண்டுமே அந்த எண்டுமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஈக்குவலாக வச்சு இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அதை எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் ரிவீட் அடிங்க. அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஊசி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி தான் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணோம். இதே மாதிரி ஆப்போசிட்க்கும் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணணும். தேங்க்யூ.